இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்தில் உள்ள அதிசய சிவன் கோவில் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அதிசயம் தானே சொல்கிறீங்க? உண்மையாலுமே சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஒவ்வொரு டைமும் நண்டு வெளியே வருதாங்க. மேலும் அந்த அதிசயமானது அந்த கோவிலில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குதான். மேலும் அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அனைவருக்கும் தெரியாத மிகவும் சிறப்பு வாய்ந்த அரிய ஆன்மீக தகவல்கள் நிறைய உள்ளது. அவை அனைத்தும் கடவுளில் சக்தியால் நடைபெறுபவை. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். அவை நம்மில் பலருக்கும் தெரிந்தவையும் இருக்கும், சில தெரியாத விஷயங்களும் இருக்கும். ஆனால் அவை அனைத்துமே நம்மை வியக்கும் பிரமிக்க வைக்கக்கூடியவையாகவே இருக்கும். அவ்வாறு இயற்கையிலில் கொண்ட தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் அருகில் உள்ளது திருத்து தேவன்குடியில் வீட்டிருக்கும் கற்கடேஸ்வரர் கோவிலில் ஒரு ஆச்சரியமான தகவல்கள் நடந்துகிட்டே இருக்குமாம். அதாவது தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 42வது சிவாலயமாக உள்ள அருள்மிகு கற்கடேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் வட்டத்தில் வேப்பத்தூர் அருகில் உள்ள திருத்து தேவன்குடியில் உள்ளது. அதே போல இங்கு 2 அம்பிகை சன்னதிகள் இக்கோவிலில் இருக்கின்றனர். இந்த கோவிலின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தில் இந்திரன் வாளால் வெட்டிய வெட்டு தழும்புகளும் சிவலிங்கத்தில் நண்டு நுழைந்து வெளியேறிய துவாரமும் இருக்கின்றனர். அதே போல ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் பூர்ண நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் 21 குடம் கறந்த பசும்பாலை கொண்டு இங்கிருக்கும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து நீராட்டினால் சிவலிங்கத்திலிருந்து நண்டு வெளியில் வந்து காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகமெத்தியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்திரனின் கர்வத்தின் காரணமாக நண்டை வெட்ட முயன்றபோது அந்த வால் தவறுதலாக சிவலிங்கத்தின் மீது பட்டதும் பதறிப்போனான். சிவபெருமான் தோன்றி அவனுக்கு அறிவுரை கூறியதும் வருந்தி திருந்தினான். தேவர்களின் தலைவர் திருந்திய இடம் என்பதால் இந்த தலம் திருத்தேவன்குடி என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சிவன் கோவிலில் உள்ள சிவனை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு சைடு வெட்டுப்பட்டு போன்றதாகவே காணப்படும். மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த சிவன் கோவில்களில் நண்டு வருவதை பார்ப்பதற்காகவே ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிகின்றனர். மேலும் அன்றைய தினம் 21 குடம் பால் அபிஷேகம் செய்து நண்டு வெளியே வந்து அவர்களுக்கு காட்சி தருமாம். அந்த அளவுக்கு அது விசித்திரமான மர்மமாகவே இன்றளவும் அந்த கோவிலில் நடைபெற்று வரும் ஒரு முக்கியமான அம்சமாகுமாம். மேலும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஆடி மாதத்தை கடக மாதம் என்பார்கள். கடகம் என்றால் நண்டு என்று அர்த்தம். ஆக கடக மாதத்தில் கடகம் வழிபட்ட ஒரு திருக்கோயிலை தரிசிப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த வகையில்தான் இந்த கோவிலானது கும்பகோணம் பூம்புகார் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருநாசநல்லூர் ரிஷபர் கோயில் உள்ளது. அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருதேவன்குடி இருக்கிறது. இங்குதான் இந்த அற்புதமான கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கற்கடேஸ்வரர். இந்த கோயிலில் நடக்கிற அதிசயங்களை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது மிக இல்லாத உண்மையாகும். அந்த மாதிரி ஒரு சில புராண கதைகள் கூட மெய்சிலிருக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்குது. வாங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம். முற்காலத்தில் ஈசனின் சாபத்தின் காரணமாக நண்டாக மாறிய அம்பிகை இந்த தலத்துக்கு வந்து ஈசனை தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தாள். அதே நேரம் தன் கொண்ட ஆணவத்தின் காரணமாக இந்திர பதவியை இழந்த தேவேந்திரனும் குரு பகவானின் ஆலோசனையின்படி இந்த தலத்துக்கு வந்து தினமும் 1008 தாமரை மலர்களால் இறைவனை அர்ச்சித்து வழிபட்டு வந்தான். இந்த நிலையில்தான் ஒரு முறை தன் அகலியால் மலர் செய்த தாமரை மலர்களை நண்டு ஒன்று பறித்து வந்து இறைவனை அர்ச்சிப்பதைக் கண்டு கோபம் கொண்டான் இந்திரன். தனது வாளால் அந்த நண்டை வெட்ட துணிந்தான். அவனது வாளின் முனையானது அங்கிருக்கும் சிவலிங்கத்தின் மீது பட்டது. அப்போது சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்திய சிவபெருமான் நண்டின் வடிவத்தில் இருந்த அம்பிகை தம்முள் ஐக்கியப்படுத்தி கொண்டார். நண்டின் வடிவத்தில் வந்தது அம்பிகையே என்பதை உணர்ந்த இந்திரன் தனது தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரிந்தனான். அதன் காரணமாக இந்த தலத்துக்கு திருந்து தேவன்குடி என்ற பெயர் ஏற்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. மேலும் சிவலிங்க திருமேனியில் வெட்டுத்தழும்புகளையும் லிங்க திருமேனியின் உச்சியில் நண்டு ஐக்கியமானத்துளையும் இன்றும் காணலாமாம். இன்னொரு திருக்கதையும் இத்தலத்திற்கு உண்டு. அதாவது கடகராசி ஆயுளியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பரிகார தலம் இதுவாகுமாம். அதாவது ஆயுளியம் நட்சத்திரக்காரர்கள் தங்களின் பிறந்த நட்சத்திரத்தில் அல்லது தேய்பிற அஷ்டமி நாளில் இங்கு வந்து இறைவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்று சொல்கிறார்கள்.
அதே போல அமாவாசை, செவ்வாய், சனிக்கிழமை ஆகிய நாள்களும் வழிபடுவதற்கு உகந்தவையாகுமாம். இந்த தலத்துக்கு வந்து கற்கடேஸ்வரரையும் அருமருந்து நாயகியையும் அர்ச்சனை செய்து வழிபட்டு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை உட்கொண்டால் நோய்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். அதே போல முன்பு கூறியது போல கடக மாதமான ஆடி மாதத்தில் இந்த கோயிலிற்கு சென்று தரிசிக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டியதை தருவரார் ஸ்ரீ கற்கடேஸ்வரர் என்பது நம்பிக்கையான ஒன்றாகும். ஆகையால் கடகராசிக்காரர்கள் மட்டுமின்றி அனைத்து ராசிக்காரர்களும் இந்த மாதம் ஸ்ரீ கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அவரது அருளாசியை பெறலாமாம். அதே போல இந்த தலத்தின் பெயரானது திருந்து தேவன்குடி என்று சொல்லுவார்கள். அதே போல இங்கிருக்கும் இறைவரானவர் ஸ்ரீ கற்கடேஸ்வரர் ஆவார். அதே போல அம்பிகையானவர் ஸ்ரீ அருமருந்து நாயகி மற்றும் ஸ்ரீ அபூர்வ நாயகி என்ற இரண்டு நாயகிகள் சன்னதிகள் உள்ளன. அதே போல இங்கு சிவனை வழிபட்டவர்கள் அம்பிகை, இந்திரன், கந்தர்வன் போன்றவர்கள் ஆவார்கள். அதே போல இங்கு தல விருட்சமாக பஞ்சதள வில்வம் உள்ளது. அதே போல இங்கு தீர்த்தமானது நவபாசன தீர்த்தமாக இருக்கிறது. அதே போல இதனை புகழ்ந்து பாடியவர் திருஞான சம்பந்தவர் ஆவார். அதே போல இந்த கோயிலின் நடத்திருப்பானது காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்குமாம். அதே போல தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரி நதியின் வடக்கரை தலங்களில் 42வது தலமாக இது இருக்கிறது. மேலும் கடகரேஸ்வரர் திருக்கோவில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறார். மேலும் இத்தலத்தில் இன்னொரு சிறப்பு, இரண்டு அம்பாள் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலித்தது சிறப்பாகும். மேலும் கோவிலின் உள்ளே சென்றவுடன் முதலில் விநாயகர் பலிபீடம் மற்றும் நந்தி உள்ளது. மேலும் முன் மண்டபத்தில் அருமருந்து நாயகியும் அபூர்வ நாயகி ஆகிய இரண்டு அம்பாள் தனித்தனி சன்னதிகளில் தெற்கு நோக்கி அருள்பாலி ார்கள் அதனைத் தொடர்ந்துதான் கருவறையில் இறைவன் கடகரேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். மேலும் கருவறை மேற்கு உட்பிரகாரத்தில் கணபதி, முருகன் மற்றும் கஜலட்சுமிக்கு சந்ததிகள் உள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து கருவறை கோஷ்டத்தில் தென்திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் வடதிசை நோக்கி துர்கையும் உள்ளனர். மேலும் நால்வர் சந்ததியும் உட்பிரகாரத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து தன்வந்தரி, அகத்தியர் ஆகியோரும் சுற்று பிரகாரத்தில் உள்ளனர். இத்தலத்தில் நவகிரக சன்னதி கிடையாது. அதே போல கோவிலின் நுழைவாயில் சந்திரன் சன்னதி உள்ளது. இத்தலத்தில் சந்திரன் யோக நிலையில் யோக சந்திரனாக காட்சி தருகிறார். மேலும் ஜாதகத்தில் சந்திர திசை உள்ளவர்கள் சந்திரனுக்கு வெந்நீர் வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை இருக்கிறது. மேலும் கோவிலின் மதிசுவரை சுற்றி கிழக்கு திசை தவிர மற்ற 3 புறமும் நீர் நிறைந்த அகழி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு பரிகார தலமாக இது விளங்குகிறது. அதுவும் ஆலய நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு. அதே போல இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு தல வரலாறு கூட இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் துருமகராசி சிவபூஜை செய்துவிட்டு செல்லும்போது அவ்வழியே சென்ற ஒரு கந்தர்வன் துர்வசரின் நடையை பார்த்து, நீங்கள் நண்டு உருந்து செல்வதைப் போல நடக்கிறீர்கள் என்று கேலி செய்தான். இதனால் கோபம் கொண்ட துர்வ மகரிஷி கந்தர்வனை நண்டாக பிறக்கும்படி சாபித்தார். மனவருதிய கந்தர்வன் சாப விமோசனம் வேண்டினான். துர்வசர் இத்தல இறைவனை வழிபட கூறினார். அதன்படி இத்தலத்தில் நண்டு வடிவில் கந்தர்வன் பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றான் என்று இன்னொரு ஒரு புராண கதை கூட சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு சமயம் இப்பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் ஒருவனுக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டது. வயதான மருத்துவ தம்பதியர் வந்து நோயை குணப்படுத்தினர். பரிசாக மன்னன் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கும் பொழுது அதை ஏற்க மறுத்தனர். வியந்த மன்னர் அவர்களிடம், தாங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். பின்னர் அவர்கள் இவ்விடத்திற்கு அழைத்து வந்து லிங்கம் இருந்த இடத்தில் கோயில் எழுப்பும்படி கூறி லிங்கத்தில் ஐக்கியமானார். மேலும் மருத்துவ தம்பதியர் உருவத்தில் வந்தது சிவன் பார்வதி என்பதை உணர்ந்த மன்னன் இவ்விடத்தில் கோயில் எழுப்பினான். இவரிடம் வேண்டிக் பிணிகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகுமாம். மேலும் சம்பந்தர் இவரை பிணி நீக்கும் சிவன் என்று பதிகம் பாடியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வளவு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. போல மன்னன் இவ்விடத்தில் கோவில் கட்டும்போது ஏற்கனவே இருந்த அம்பிகையை காணவில்லை. மேலும் மருத்துவர் வடிவில் வந்து அருளியவள் என்பதால் அருமருந்து நாகி என்று பெயர் சூட்டி புதிதாக ஒரு அம்பிகை பிரதிஷ்டை செய்தான். ஆனால் சிறிது நாட்களிலேயே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்தது. எனவே தொலைந்த அம்பாள் அபூர்வமாக மீண்டும் கிடைத்ததால் அபூர்வனாகி என்று பெயர் சூட்டி இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தான் மன்னன். மேலும் இதனாலேயே இத்தலத்தில் இந்த அம்மன் பிரதான அம்பிகையாக கருதப்படுகிறாள். பொதுவாக கோயில்களில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாள். ஆனால் இங்கு இரண்டு அம்பிகையர் அடுத்தடுத்த சன்னதியில் காட்சி தருவது இன்னொரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது.
சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகரேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அதாவது அந்த சிவன் கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதாவது அந்த சிவன் கோயிலில் இரண்டு அம்பிகை இருப்பதாகவும் பார்த்துருக்கோம். மேலும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு புராண கதைகள் அதுக்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் இன்றைக்கி பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் சுவாரஸ்யமான புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினைச்சுங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.